தரிசான ஒரு நிலத்தை யோக சக்தியின் மூலம் நல்ல விளைநிலமாக மாற்ற முடியுமா? பல வருஷமா யூஸ் பண்ணாம தரிசாக கிடக்கக்கூடிய ஒரு நிலம், அதை வந்து நம்ம விளை நிலமா மாத்தணும் அப்படின்னா அதுக்கு முன்பாக ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். என்ன விஷயம் அப்படின்னா, நம்மளுடைய எண்ணங்களுடைய பிரபாவம், ஒவ்வொரு எண்ணத்திற்கும் ஒரு வைப்ரேஷன் இருக்கு. அந்த வைப்ரேஷன் வந்து பரவும் அப்படின்ற விஷயம் நாம் வந்து புரிஞ்சுக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்கிறோம். ஒரு முறை ஒரு சயின்டிஸ்ட், இது வந்து அமெரிக்காவில் நடந்த விஷயம், அந்த சயின்டிஸ்ட் வந்து புதுசு புதுசாக ஏதாவது கண்டுபிடிக்கணும், ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக ஒரு பார்க்கில் போய் உக்காந்து அவர் வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருப்பார். டெய்லி பார்க்குக்கு போவார். ஆனால் சண்டே ஆனால் மட்டும் அந்த பார்க்கில் இருக்கக்கூடிய செடிங்கள்லாம் வந்து கரெக்டாக 8 மணிக்கு வந்து வாட ஆரம்பிச்சிடும். சண்டே 8 மணிக்கு வாட ஆரம்பிக்குது. இது என்ன காரணம் அப்படின்றத பார்க்குறாரு. 8:30 மணிக்கு ஒருத்தர் வராரு, கார்டனர். அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த செடிங்களெல்லாம் ஷேப் பண்ணுறாரு. ஷேப் பண்ணிவிட்டு, அதாவது கத்திரி, பெருசாக கத்திரிக்கோள் வச்சுருப்பாங்க அந்த கார்டனர்ஸ்லாம், அதில் அதை ஷேப் பண்ணிட்டு போகிறாரு. அது இவரும் தொடர்ந்து வாட்ச் பண்ணுறாரு. கரெக்டாக 8 மணிக்கு வாடுது, 8:30 மணிக்கு அவர் வராரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் கூப்பிட்டு பேசுகிறாரு, நீங்கள் வீட்டிலேருந்து 8 மணிக்குங்க கிளம்புவீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த கார்டனர் சொல்கிறாரு, நான் வீட்டிலேருந்து 8 மணிக்கு கிளம்புவேன், கிளம்பும்போது என்ன நினைப்பீங்க, என்னுடைய வேலையே அது கார்டனை வந்து சரி பண்ணணும், அங்கே எக்ஸ்ட்ரா வளர்ந்துருக்கக்கூடிய அந்த இலைகள் செடிகள் அதெல்லாம் விட்டணும். அதனால் காலையில் 8 மணிக்கு அந்த சண்டே நான் வந்து எழுந்து அந்த 8 மணிக்கு அந்த எண்ணத்தோட வீட்டிலேருந்து கிளம்புவேன், அவங்க போய் செடிகளெல்லாம் வந்து வெட்டணும் அப்படின்ற எண்ணத்தோட 8 மணிக்கு அவர் கிளம்புறாரு. அவர் என்ன தாட்டு கொண்டுட்டு வராரோ அந்த தாட்டு அவர் வந்து இங்கே ரீச் ஆகிறதுக்கு 8:30 ஆகுது. ஆனால் அவரோட எண்ணத்தோட வைப்ரேஷன் 8 மணிக்கே அந்த செடிங்களுக்கு வந்து ரீச் ஆகிடுது. உடனே அந்த செடிங்கெல்லாம் அப்படியே வாடி வதங்கி போயிடுது. கரெக்டாக சண்டே ஆனால் மட்டும் 8 மணிக்கு வாடுது. இது வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய பேர் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்மளுடைய எண்ணங்களுடைய வைப்ரேஷன் நம்ம எதை நினைக்கிறோமோ அங்கே போய் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவே வந்து நம்ம வந்து பாசிட்டிவாக நினச்சாலும் அது ரீச் ஆகும், நெகட்டிவாக நினச்சாலும் ரீச் ஆகும். நம்மளுடைய எண்ணங்கள் செடி மட்டும் கேட்ச் பண்ணாது, 5 தத்துவங்களும் கேட்ச் பண்ணும். அதில் ஒன்று தான் இந்த நிலம். இப்போ தரிசாக இருக்கக்கூடிய நிலம், அதை நம்ம விளை நிலமாக மாற்றணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த நிலத்துக்காக நம்ம வந்து மெடிடேஷன் பண்ணணும். ஒன்றும் இல்லை, ஒரு 21 நாள் விடியற் காலையில் ஒரு மினிமம் 5 பேர் அல்லது ஒரு 10 பேர். விடியற்காலை அப்படின்றது பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் ஒன்று நேராக அந்த இடத்துக்கே போயிடணும், ஃபீல்டுக்கே. இல்லைனா ஒரு இடத்துல உக்காந்து அந்த இடத்த எமர்ஜி பண்ணி, இப்போ எப்படி அவர் வீட்டிலேருந்து கிளம்பும்போது கார்டனை எமர்ஜி பண்ணுறாரு, அந்த கார்டனர் அந்த செடி வெட்டணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அவருக்கு மனசில் வந்தது நெகட்டிவ் தாட்டு, அது வந்து அந்த செடிக்கு போய் ரீச் ஆச்சு. நாம் பாசிட்டிவ் தாட்டை நினைக்கலாம். விடியற் காலையில் ஒரு குரூப்பாக சேர்ந்து நான் அந்த இடம் வந்து நல்ல நல்ல ஒரு சுபிக்ஷமான இடமா வரணும், நல்ல விளைநிலமாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம வந்து பரப்பணும் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே போய் ரீச் ஆகும். இது வந்து விடியற் காலை அமிர்த வேலை அப்படின்றது பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்றது 3 to 5க்குள்ளே நம்ம வந்து ஒரு 1/2 hour அதுக்காக மெடிடேஷன் தனியாக ஸ்பெண்ட் பண்ணி மெடிடேஷன் பண்ணலாம். 3 o'clock கூட வேணாம், 4 o'clockலேருந்து 4:30 வரைக்கும் ஒரு 21 நாள், 4 மணிலிருந்து 4:30 மணி வரைக்கும் எந்த இடம் வந்து தரிசு நிலமாக இருக்கோ
அந்த இடம் வந்து நல்ல விளை நிலையமாக நிலமாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்தால் மெடிடேஷன் பண்ணலாம். இந்த 5 பேரோ 10 பேரோ திரும்பவும் என்ன பண்ணணும்னா, மாலை வேளையில் அந்த ஃபீல்டுக்கு போயிடணும். சாயந்தரமாக 5 மணிக்கு 6 மணிக்கு அந்த மாதிரி டைமில் போயிட்டு குரூப்பாக உக்காந்து அந்த அதாவது ஃபீல்டுலேயே அந்த நிலம் இருக்கிற இடத்துலையே உக்காந்து அந்த நிலத்துக்கு வந்து வைப்ரேஷன் வந்து ஒரு 1/2 hour கொடுக்கலாம். இப்படி ஒரு 21 நாள் விடியற் காலையில் வீட்டில இருந்தே கொடுக்கலாம், அல்லது மெடிடேஷன் சென்டர்லேருந்து கொடுக்கலாம். மாலை வேளையில் அந்த நிலத்துக்கே போய் கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு 21 நாள் வைப்ரேஷன் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இது. ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய எண்ணங்கள், நம்ம நினைக்கிற எண்ணங்கள், பாசிட்டிவான எண்ணங்கள் அதிர்வலைகள் இருக்குது. அந்த வைப்ரேஷன் அந்த இடத்துல போய் ரீச் ஆகும். தூரமாக இருந்தோம் நினைக்கலாம், பக்கத்தில் இருந்து நினைக்கும் பொழுது இன்னும் அதிகமாக போய் ரீச் ஆகும். நம்ம ஏற்கனவே வந்து ஒரு கிளாஸில் வந்து பார்த்துருக்கோம், டாக்டர் எமோட்டோ அப்படின்றவர் ரிசர்ச் பண்ணியிருந்தார். அதாவது ஒரு டம்ளரில் தண்ணி, அதில் வந்து ஒன்றில் வந்து லவ், ஒன்றில் வந்து கிராட்டிடியூட், ஒன்றில் வந்து பீஸ், ஒன்றில் ஹாப்பினஸ், அந்த மாதிரி பாசிட்டிவாக எழுதின டம்ளரில் இருந்து எடுக்கப்பட்ட மாலிகூல் வந்து கிறிஸ்டல் மாதிரி இருந்தது அப்படின்றத பார்த்தோம். அதே மாதிரி ஈவில், ஹேட்ரெடு, ஐ வில் கில் யூ அப்படிலாம் எழுதி வச்சிருந்த நெகட்டிவான எழுதப்பட்ட அந்த டம்ளர்லேருந்து எடுக்கப்பட்ட மாலிகூல் வந்து அப்படியே ஒரு மாதிரி மோசமான கண்டிஷனில், அது பார்த்தாலே பயமாக இருக்கும், அந்த மாதிரிலாம் இருந்தது. இது வந்து அந்த மைக்ரோஸ்கோப்பில் டெஸ்ட்டு பண்ணி சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க, எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி நிரூபிக்கப்பட்ட விஷயம். இப்போ தண்ணி மட்டும் கேட்ச் பண்ணும் அப்படி இல்லை, நிலம் கூட கேட்ச் பண்ணும். ஏன்னா நிலம், நீர், காற்று, ஆகாயம், அக்னி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 5 தத்துவங்களும் நம்மளுடைய எண்ணங்களை கேட்ச் பண்ணும். நம்மளால் வைப்ரேஷன் கொடுக்க முடியும். இப்போ வந்து நாம் நினைக்கக்கூடிய எண்ணங்கள் ஆக்சுவலாக முதல்ல நம்ம உடம்பையே பாதிக்குது. நம்ம பாசிட்டிவ் தாட்ஸ் நினச்சோம் அப்படின்னா உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். நெகட்டிவ் தாட்ஸ் நினச்சோம் அப்படின்னா உடலில் என்னதான் நீங்கள் வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தான ஃபுட்டு சாப்பிட்டாலும் சரி, கரெக்டான டைமுக்கு சாப்பிட்டாலும் சரி, ஹெல்த்தி ஃபுட்டு எடுத்துக்கிட்டாலும் சரி, டைம் டு டைம் ஒழுங்காக சாப்பிட்டாலும் சரி, ஒழுங்காக தூங்கினா கூட சரி, ஆனால் டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, மனசில் குழப்பம் இருக்குது, கவலை இருந்தாக்கா அது உடம்பை பாதிக்கும், வியாதி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மனம்தான் எல்லாத்த விட முக்கியமானது. வெறும் ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிட்றதுனால நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்க போகிறதில்லை, ஹெல்த்தி மைண்டு வந்து ரொம்ப முக்கியம். அப்போ வந்து நம்மளுடைய எண்ணங்கள் வந்து எப்படி உடலை தாக்குதோ அதுக்கு அடுத்து வந்து வெளி உலகத்தில் பரவுது, அதாவது 5 elements கண்டிப்பாக தாக்கும். அதனால் இந்த 5 தத்துவங்களுக்காக நாம் மெடிடேஷன் பண்ணும் பொழுது கண்டிப்பாக அந்தந்த தத்துவங்களுக்கு ஒரு குணம் வந்து கூட இருக்குது. அந்த குணத்தை கூட நம்ம வைப்ரேட் பண்ணும் பொழுது அந்த தத்துவங்கள் அதை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ நிலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நிலத்தை வந்து பூமாதேவி அப்படின்னு சொல்லுவாங்க. பூமாதேவி அப்படின்னா பொறுமைக்கு உதாரணம் பூமாதேவி. இப்போ அதுக்கு நிலத்துக்கு வந்து பொறுமையோட சக்தி, சகிப்புத்தன்மை அப்படின்ற சக்தி வந்து தேவைப்படுகின்றது. அந்த சக்தி வந்து குறையிறதுனால தான் சில இடங்களில் நிலநடுக்கம்லாம் வருது. அதனால் நாம் வந்து உக்காந்து யோகா பண்ணும் பொழுது நிலத்துக்கு பொறுமையோடைய சக்தியை அதிகமாக கொடுக்கலாம். அது எங்கேருந்து வாங்குறது அப்படின்னா, சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து காடு. காடு வந்து பொறுமையின் கடலாக இருக்கிறார. அவர்கிட்டருந்து நம்ம பொறுமையை வாங்கி நம்மளுடைய எண்ணங்கள் மூலமாக வைப்ரேஷன் மூலமாக கொடுக்கலாம். கொடுக்கும் பொழுது அந்த நிலம் இருக்குல்ல, தரிசு நிலம், அதில் அது வந்து அதை ரிசீவ் பண்ணும். அதுக்கப்புறம் இந்த 21 நாள் யோகா பண்ணுறோம் இல்லையா, அதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம், தண்ணி பாய்ச்சுவோம்.
தண்ணி பாய்ச்சி உழுது, அதுக்கப்புறம் தானே விதை விதைக்க போகிறோம். அப்போ அந்த தண்ணிக்கு என்ன குணம் தேவைப்படுது அப்படின்னா தூய்மை அப்படின்ற குணம். நிலத்துக்கு வந்து பவர் வேணும். என்ன பவர் வேணும்னா இந்த சகிப்பு தன்மை அப்படின்ற சக்தி வந்து தேவைப்படுகின்றது. டாலரன்ஸ் பவர் வேணும், அது கொடுக்கணும். இந்த 21 நாளுமே நம்ம 5 எலிமெண்ட்ஸுக்கும் சேர்த்து நம்ம வந்து மெடிடேஷன் வந்து பண்ணலாம். ஒன்று நிலத்துக்கு வந்து டாலரன்ஸ் பவர், தண்ணி தண்ணி வந்து தூய்மை ஆக்குது, இல்லை பியூரிட்டியோடைய சக்தியை. காட் எப்படி இருக்கிறாரு, தூய்மையின் கடலாக இருக்கிறாரு. அப்போ கடவுள்கிட்டருந்து அந்த தூய்மையின் சக்தியை வாங்கி வைப்ரேஷன் மூலமாக தண்ணிக்கு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு செடி வளர்ந்து பெருசாகணும்னா அதுக்கு தண்ணி பாய்ச்சினா மட்டும் பத்தாது, சூரிய வெளிச்சம் வேணும். அப்போ அது அக்னிக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா மகிழ்ச்சின்ற குணம் வந்து வேணும். அப்போ கடவுள் வந்து ஹாப்பினஸ்ல ஓஷன் ஆஃப் ஹாப்பினஸ், கடவுள் வந்து மகிழ்ச்சியின் கடலாக இருக்கிறாரு. அவர்கிட்டருந்து அந்த மகிழ்ச்சியோட அந்த சக்தியை வாங்கி யாரு கொடுக்கணும், அக்னி தத்துவத்துக்கு கொடுக்கணும். அடுத்து வந்து 4வது காற்று. காற்றுக்கு வந்து ஸ்னேகம் வேணும். இறைவன் வந்து ஓஷன் ஆஃப் லவ், அன்பு கடலாக விளங்குகின்றார். அவர்கிட்டருந்து அன்பு வாங்கி காற்றுக்கு நம்ம வந்து அன்பை வைப்ரேட் பண்ணணும். அதுக்கப்புறமா ஆகாய தத்துவம். ஆகாய தத்துவத்துக்கு வந்து சாந்தி வேணும். என்னது கடவுள் வந்து எப்படி இருக்கிறாரு அப்படின்னா ஓஷன் ஆஃப் பீஸ். இப்போ கடவுள்கிட்டருந்து அமைதியினுடைய சக்தியை வாங்கி நாம் வந்து இந்த ஆகாய தத்துவத்துக்கு அமைதியினுடைய சக்தியை பரப்பணும். 5 தத்துவங்களுக்கு 5 குணங்கள் தேவைப்படுது. இதை வந்து நம்ம ஒரு 21 நாள் விடியற் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் அவங்கவுங்க வீட்டிலருந்தே பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த எங்கே தரிசு நிலமோ அந்த இடத்துல போயிட்டு ஒரு குரூப்பாக பண்ணால் இன்னும் நல்லது, பவர் ஜாஸ்தி கிடைக்கும். அப்போ அங்கே வந்து நம்ம இந்த மாதிரி 5 தத்துவங்களுக்கும் நம்ம வந்து மெடிடேஷன் பண்ணிகிட்டே இருக்கிறோம், வைப்ரேஷன் கொடுத்துட்டே இருக்கிறோம். கொடுத்து முடித்ததுக்கப்புறமா இந்த உழுதுட்டோமா, அடுத்து வந்து விதை விதைப்போம் இல்லையா. அந்த விதை நெல், அது விவசாயிகளுக்கு நல்லாவே தெரியும் எந்த மாதிரி விதை நெல் அவங்க வந்து தனியாக எடுத்து வச்சுருப்பாங்க. அந்த விதை நெல்லை வச்சு ஒரு மூட்டைங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை சுற்றி உக்காந்து கொஞ்ச நேரம் மெடிடேஷன் பண்ணணும். இந்த விதை நெல்லுலேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு தானியமும் நல்ல பவர்ஃபுல்லாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விதைச்சி பாருங்கள். அப்புறம் தண்ணி பாய்ச்சுங்க, நாற்று நடுங்க, எல்லாம் பண்ணுங்கள். டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது, அதுக்கப்புறமா அப்பப்போ அந்த இடத்துல போயிட்டு உக்காந்து மெடிடேஷன் பண்ணிக்கிட்டே இருங்க, அதிர்வலைகளை பரப்பிட்டே இருங்க. கண்டிப்பாக வந்து ஒரு தரிசு ஒன்றுத்துக்கும் புரோஜனம் இல்லை அப்படின்ற ஒரு இடத்த கூட என்னவா மாற்ற முடியும்னா ஒரு அதிகமான விளைச்சலை கொடுக்கக்கூடிய விளை நிலமாக நம்மளால் மாற்ற முடியும். ஏன்னா அவ்வளோ சக்தி வந்து எண்ணங்களுக்கு இருக்கு. நம்மளோட எண்ணங்கள்லேருந்து வரக்கூடிய அதிர்வலைகள் வாயு மண்டலத்தில் பரவுது. இந்த யோக சக்தியினால அதை நம்ம வந்து பிரயோகம் பண்ணும் பொழுது, யோகத்தை பிரயோகம் பண்ணும் பொழுது கண்டிப்பாக வந்து அந்த அந்த நிலம் வந்து ஒரு நல்ல ஒரு விளை நிலமாக கண்டிப்பாக வந்து மாறும். இதை வந்து முதல்ல 1 ஏக்கரா வந்து எடுத்துக்கோங்க. அந்த 1 ஏக்கராவுக்கு மட்டும் நீங்கள் இந்த மாதிரி யோக சக்தியை பிரயோகம் பண்ணி பாருங்கள். இது இல்லாமல் வந்து நம்ம வந்து இந்த ரசாயன உரம் போடுறது அதெல்லாம் தவிர்த்துட்டா ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா சிலர் சொல்கிறாங்க, அதாவது சில பருப்புகள் சில தானியங்கள், அது உதாரணமாக இப்போ கேழ்வரகு அந்த மாதிரி, கேழ்வரகு சோளம் அந்த மாதிரி சில தானியங்கள். அதுக்கப்புறம் வந்து வேர்க்கடலை சூரியகாந்தி, அதுக்கப்புறம் எள்ளு அந்த மாதிரி சில தானியங்கள். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி தானியங்களை நம்ம வந்து விளைச்சி விதைச்சி ஒரு 1 ஏக்கராக்கு 20 கிலோ
அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கிட்டு இந்த பருப்பு வகைகள், தானியங்கள், அதுக்கப்புறம் வந்து இந்த சோம்பு, கடுகு, வெந்தயம் அந்த மாதிரி இருக்கக்கூடியது, இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் வந்து ஒரு 20 கிலோ அதை வந்து அவன் விதைச்சு ஒரு 2 மாசம் அதை வளர விடணுமா. வளர விட்டதுக்கு அப்புறமா அதை வந்து அந்த ரொட்டேட்டர் வச்சிருப்பாங்க இந்த விவசாயிகள்லாம், அதில் வந்து வளர்ந்து பெருசாக இருக்கும், அதை வந்து திருப்பி உழுது விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அதுலேருந்து வரக்கூடிய அந்த செடியிலேருந்து வரக்கூடிய சக்தி இருக்கு இல்லையா, அது வந்து அந்த தரிசு நிலத்தை வந்து சரி பண்ணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது வந்து இயற்கையான ஒரு உரம் மாதிரி வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு விதை நல்ல நம்ம வந்து விதைக்கிறோம் அப்படின்னா, அந்த விதைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம யோக சக்தியை பிரயோகம் செய்யணும். பிரயோகம் செய்து அதுக்கப்புறம் நெல் விதைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது வந்து மிக அதிகமான மகசூல் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல விளை நிலமாக மாறும். ஆனால் அடிக்கடி நம்ம போயிட்டு அந்த இடத்துல மெடிடேஷன் மட்டும் நம்ம விடாமல் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு 5 மினிட்ஸாவது முதல்ல 21 நாள் மட்டும் வெறும் தரிசு நிலத்தை 21 நாளைக்கு 1/2 hour நம்ம அங்கே உட்காந்து மெடிடேஷன் தியானம் வந்து பண்ணலாம். வைப்ரேஷன் பண்ணணும், கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு 5 மினிட்ஸ் அல்லது 10 மினிட்ஸ் அந்த விளைச்சல் வந்து கதிர்கள் முற்ற வரைக்கும் நம்ம வந்து மெடிடேஷன் வந்து ஒரு 5 மினிட்ஸாவது ஒருத்தர் 2 பேர் போனால் கூட போதும் அதுக்கப்புறமா பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து எப்படிப்பட்ட ஒரு தரிசு நிலமாக இருந்தால் கூட அது வந்து ஒரு நல்ல விளை நிலமாக வந்து மாறும். ஏன்னா அந்த 5 தத்துவங்களை கூட வந்து பவர்ஃபுல்லாக மாத்துற சக்தி வந்து எண்ணங்களுக்கு இருக்குது, வைப்ரேஷனுக்கு இருக்குது. அதனால் வந்து நம்மளுடைய ஆழ் மனசுலேருந்து வரக்கூடிய அந்த தாட்ஸ், எண்ணங்கள்லேருந்து வரக்கூடிய வைப்ரேஷன், அது ஒரு எனர்ஜி ஃபீல்டாக மாறுது. இந்த எனர்ஜி ஃபீல்டு வந்து அந்த விதைக்கும் நம்ம வந்து யோகா பண்ணணும். விதை விதைக்கிறதுக்கு முன்பாக யோகா பண்ணிட்டு தண்ணி பாய்ச்சும் போது கூட அதுக்கும் யோகா பண்ணணும். ஒவ்வொரு முறையும் நம்ம மெடிடேஷன் பண்ணிகிட்டே இது எல்லாம் பண்ணோம் அப்படின்னா 10 மடங்காவது அதிகமாக அதனுடைய பலன் வந்து அவசியம் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி மெடிடேஷன் மூலமாக அதிர்வலைகளை பரப்புறது மூலமாக நம்மளை அந்த எனர்ஜி ஃபீல்டு நம்ம உருவாக்குறது மூலமாக தரிசு நிலம் இது வந்து யூஸே கிடையாது அப்படின்ற நிலத்தை கூட நாம் வந்து விளை நிலமாக அவசியம் மாற்ற முடியும். நல்லது. ஓம் சாந்தி.